ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை வச்சு ஒரு பேன் கேக் தாங்க பேக்கிங் சோடாலாம் போடாமல் சூப்பரான சாஃப்டான பேன் கேக் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து நான் முட்டை வந்து ரெண்டு முட்டை வந்து சேர்த்துறேங்க இது கூட வந்து சர்க்கரை பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் சேர்த்துறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகையை மட்டும் உப்பு போட்டுக்கோங்க அந்த ஸ்வீட் வந்து எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வெணிலா எசன்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கோதுமை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாங்க இது கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் கப் பால் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாம் ஆகிற மாதிரி ஒரு பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது மறுபடியும் ஒரு கால் டம்ளார் பால் விட்டு மிக்ஸி வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்துடுங்க நீங்கள் பவுல்லையே கூட போட்டு எல்லா இன்கிரீடியண்ட்டையும் ஒன்று ஒன்றா போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மிக்சியில் வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வேலை வந்து நமக்கு குயிக்காக மாதிரி இருக்கும் இப்போது இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா மேற்கொண்டு பால் விட்டு நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு பேன் கூடிய பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு தோசைகள் வந்து சூடு பண்ணிவிட்டு நெய் வந்து தடவி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேன் கேக் ஊட்டிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சுற்றி வர நெய் விட்டுக்கலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுருக்கலாம் இப்போ வெந்துருச்சுங்க அடுத்த சைடும் நல்லா வெந்து வரட்டும் மேலே வந்து நெய் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நம்ம எடுத்த ஒரு கப் கோதுமாவுக்கு தாராளமாக நாலு டு அஞ்சு கேக் வந்து நமக்கு கிடைக்குங்க அடுத்த சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்து அப்படின்னா குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட்டான கேக் வந்து ரெடி ஆயிடும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் உமா இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ